அனைவருக்கும் வணக்கம். மின்சாரத்துறையிலிருந்து ஒரு வேலையை பிரிச்சிருந்தாங்க. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வரப்போகுது. ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதற்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே இதற்கு எலிஜிபிள். சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. இரண்டு வகையான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அகைன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுதான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஜாயின் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் டெய்லி வரக்கூடிய கவர்மெண்ட் அப்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில முக்கியமான எக்ஸாமுக்கான அப்டேட்ஸு, நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நான் உடனுக்குடன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்கள். எந்த வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அஃபிஷியல் போர்ட்டல் தான் அது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை ப்ரோ, நான் ஃப்ரெஷர், இப்போ தான் இந்த வெப்சைட்டே ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட அப்ளை பண்ணுற மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, அதாவது ப்ராசஸை. இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு நாளை தான். நாளையோட அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் முடியுது. இதில் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதற்கான கல்வி தகுதி என்ன, மொத்த விவரத்துமே நம்ம அகைன் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே கொடுத்துருக்கக்கூடியது வந்து குரூப் சி பணி, அதாவது ஜூனியர் பர்ச்சஸ் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் ஸ்டோர் கீப்பர் அப்படிங்கிற இரண்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா 25,500 கொடுக்குறாங்க, ப்ளஸ் உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 81,000 வரைக்கும் இருக்கும். இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 3 வருடம் எடுத்துக்க முடியும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா 5 வருடம் எடுத்துக்க முடியும். இந்த வேக்கண்ட்டுக்கான ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, மொத்தமாக ஒரு 65 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு 23 வேக்கண்ட்டு, இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த ரிசர்வேஷன். இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் டிகிரி முடிச்சிருக்கலாம், சயின்ஸ் டிகிரி, அதே மாதிரி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஆனால் இதில் எல்லாமே 60% மார்க்கோடு நீங்கள் முடிச்சிருக்கணும். இப்போ சயின்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி பயாலஜி, ஃபிசிக்ஸு இந்த மாதிரி எடுத்து முடிச்சிருக்கணும். காமர்ஸ் அப்படின்னா நீங்கள் பிகாம் இந்த மாதிரி எடுத்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் 60% மார்க்கோட முடிச்சிருந்தீங்கன்னா இதற்கு எலிஜிபிள். எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து லெவல் 1 எக்ஸாமினேஷனில் அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் வைப்பாங்க. லெவல் 2 எக்ஸாமினேஷனில் நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், அது எல்லாமே சொல்லிட்டாச்சு. அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் ஒருவேளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதற்கடுத்தது உங்களோட ப்ரொஃபைல் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும், மொத்தத்தையுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒன்லி சென்னையில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். 6 மந்த் பார்த்திங்கன்னா இந்த ஜாபில் உங்களுக்கு ட்ரைனிங் வந்து கட்டாயமாக இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் போடுவாங்க. லெவல் 1 எக்ஸாமினேஷனில் ஓஎம்ஆர் பேஸ்டில் தான் வந்து கொஷின்ஸ் இருக்கும், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் டைப்பாக தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இந்த சப்ஜெக்டெல்லாம் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு 200 கொஷின்ஸ் இருக்கும் மேக்ஸிமமாக. இதிலே வந்து ஆப்டிடியூட் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது. லெவல் 2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், அதே மாதிரி ஒரு சில எஸ்ஏ எழுத சொல்கிறது, பேராகிராஃப் எழுத சொல்கிறது, அதே மாதிரி காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாமே கேட்பாங்க. ஒரு 100 மார்க்ஸுக்கு பார்த்திங்கன்னா இதற்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு கேட்பாங்க. அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதற்கடுத்தது டேரெக்டாக வந்து போஸ்டிங்ஸ் தான். செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த ஜாப் வந்து நீங்கள் அடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனண்டான ஜாப். எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, இங்கிருந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உமன்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதற்கு ட்ரை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து பார்க்குறீங்கனாலும் நீங்களும் இதற்கு எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நன்றி.